அப்படி இன்டர்நேஷனல் காரணங்கள் தான் புற பார்க்க போயிருந்தாங்கன்னா அவங்களோட குறைகள் இருக்க போயிருமா? ஏன்னா அவங்களோட குறையோட நிலைப்பாடு தான் நம்ம இல்லைன்னு சொல்றோம். அப்ப அவங்களோட குறையோட நிலைப்பாடு வச்சு எங்களுக்கு குறைய பார்க்க வேண்டுமா? ரெண்டாவது, இப்ப சவுதியிலிருந்து அந்த கருத்தை ஆதரிக்க கூடியவங்க தான் இந்த பிறை அறிவிச்சமாய் வருது. உண்மையிலே அந்த கருத்தை ஆதரிச்சு அவங்க சொல்லிக்கலாம் தானே, அந்த சந்தேகம் வரத்தானே செய்து. ஜமியத்துலமா சொன்னா வந்து அதுல நியாயம் ஒன்றும் இருக்கிறதமாய் விளங்குதா இல்லையா என்ற மாதிரி ஒரு கருத்து கேட்கிறாரு. நான் என்ன சொல்றேன்டா, சவுதியிலிருந்து பிறை பார்த்ததாக அவங்க தகவல் சொல்றதா என்ன சொல்லிக்கணும்? சவுதியில் இத்தனை மணிக்கு பிறை தென்பட்டுள்ளது, எனவே நாங்க வந்து பெருநாளை முடிவெடுக்கிறோம் அவங்க அறிவிச்சிருந்தாங்கடா, நீங்க போங்கப்பா சவுதியிலே போயிட்டு பெருநாளை கொண்டாடுங்கன்னு சொல்லிப்போம். அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? சவுதியில பிறை கண்டதை சொல்லல, நான் பலகத்துறையில் கண்டறேன்டாரு. அவர் சவுதி அந்த கருத்தை ஆதரிக்க கூடியவராகவே இருக்கட்டும், அந்த கருத்து தான் என்னுடைய கருத்தென்றே அவர் சொல்லட்டும், டிக்ளேரே பண்ணட்டும் பகிரங்கமா. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நான் பலகத்துறையில் பிறையை பார்த்தேன். எத்தனை மணிக்கு பார்த்தீங்கன்னு கேட்டோம், 6:48 பார்த்தேன் என்றாரு. சவுதியில் அவர் பார்த்த டைம் சொல்லல, பலகத்துறையில் 6:48 எந்த பகுதியில் பார்த்தேன்னு கேட்டோம், இந்த பகுதியில் பார்த்தேன், நீங்க மட்டும் பார்த்தீங்களா? இல்ல, என்னோட சேர்ந்து பலரும் பார்த்தாங்கடா. இப்ப எப்படி மறுக்கிறது? அவர் சவுதி அடிப்படையான கருத்தில் இருந்தவரா இருந்தாலும் அவர் பலகத்துறை பிறைய சொன்னா அவர் சொன்ன செய்தியைத்தான் நாங்க ஏத்துக்கொள்ளணும். ஆனால் சொன்ன சகோதரர் அவர் எங்களுக்கு தெரியாத ஒரு சகோதரரும் இல்லை. நாங்க நேரடியாக எங்களோட ஒரு பிரதிநிதி அங்க அனுப்பினோம் பலகத்துறையில, நேரடியாக அவரிடம் பேட்டி எடுக்கப்பட்டுச்சு. அவருக்கும் இந்த ஜமாத் ஈடுபாடுக்கும் சம்பந்தம் இல்லாதவரா? அவர் இந்த ஜமாத் ஈடுபாடுகிதே இயக்க ரீதியா, தௌஹீத் ஜமாத்தா, தப்லீக் ஜமாத்தா, டிஏவா, இந்த மாதிரி இயக்க ரீதியாக ஈடுபாடு உள்ள ஒரு ஆள் கிடையாது. சாதாரண ஒரு பொதுமகன், ஒரு பொதுமகன் பார்த்து அறிவிச்சது. இன்னொரு சார், இன்னொருத்தர் அறிவித்தார். அவர் சொன்னார், நான் இந்த ஜமியத்து சபாப் நிறுவனத்தில் பணிபுரிகிறேன் அப்படின்னு ஒருத்தர் அறிவித்தார். அது வேற ஒருத்தர். அவர் அறிவிச்ச என்ன சொன்னாரு? அவரும் சவுதி பிறையை பார்த்ததா சொல்லல. அவர் சொன்னாரு, நான் பலகத்துறையில் பிறை பார்த்தேன், அல்லாஹ் மீது ஆணை. இப்ப நீ சவுதிகாரன் மறுக்கலுமா? அவர் சொன்ன செய்தியில நம்பகத்தன்மை. அவரும் சொல்கிறார், இன்னொருவரும் சொல்கிறார். அப்ப தெளிவான ஆதாரம் என்று ஏற்றுக்கொண்டோம். சரியா? அவருடைய நிலைப்பாடு எங்களுக்கு மேட்டர் இல்ல, தகவல் தான் எங்களுக்கு முக்கியம். அவர் வந்து அவருடைய கருத்துக்கு தோதுவாக அவர் சொல்கிறாரா இல்லையான்றது நாங்க பார்க்க வேண்டியது இல்லை. அவர் சொன்ன தகவல் சரியா பிள்ளையான்றது மட்டும் தான் பார்க்கணும். அப்படி பார்த்தா என்ன நடக்கும் தெரியுமா? இப்ப வந்து தரீக்கத்தை சேர்ந்த ஒருத்தர், நுஜும் அடிப்படையில நாட்களை கணிக்கக்கூடிய ஒருத்தர் பிறை பார்க்கறதா சொல்றாரு. நான் கண்டேன், நீங்க நுஜும் பாட்டி, உங்களோட பிறையை ஏத்துக்கொள்ள மாட்டோம். சொல்லலாமா? சொல்லக்கூடாது. எதுல வந்து அவர்கிட்ட விஷயத்தை ஏத்துக்கொள்ள கூடாதுண்டா? அவர் ஆதரிக்கக்கூடிய கொள்கை அடிப்படையா வச்சு சொன்னா, நான் நுஜும் கணக்கை அடிப்படையாக வைத்து பிறை பார்க்கிறேன், நுஜும் கணக்கின் அடிப்படையில் இன்றைய தினம் பெருநாள் எடுக்கப்பட வேண்டும். அப்படி சொன்னா உங்களோட கொள்கைக்கு வக்காலத்து வாங்குவீங்களா? இப்படி கேட்போம். இதை இன்னும் புரிஞ்சு கொள்றதா இருந்தா சஹீஹ் புகாரியை பத்தி சில செய்திகளை சொல்லணும். புகாரில வந்து பல அறிவிப்புகள் வரும். அதுல அகமது என்று சொல்லக்கூடிய ஒரு அறிவிப்பாளர் வருவார். இவர் வந்து ஷியாவை சேர்ந்தவர், ஷியா ஷியாகாரன், ஷியா கொள்கையை சேர்ந்தவர். அறிவிப்பார் நிறைய ஹதீஸ், அவர்கிட்ட புகாரில ஹதீஸ் வரும். அறிவிப்பாளராக நாங்க ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த அகமது என்ற அறிவிப்பாளர் நாங்க கட் பண்ணினோம்டா, ஷியாகாரன் என்று நிறைய ஹதீஸ்கள் என்ன செய்ய வேண்டி வரும், புறக்கணிக்க, தள்ளுபடி செய்ய வேண்டி வரும். அப்ப அவரை எதுல வந்து ஏத்துக்கொள்ள மாட்டோம் என்றா, அந்த அகமது என்ற அறிவிப்பாளர் மட்டும் இல்ல, இது ஹதீஸ் கலையில் உள்ள ஒரு விதி. ஒருவர் வழிகட்ட சிந்தனையில் இருப்பார் என்றால் அந்த சிந்தனையை பிரதிபலிக்கக்கூடிய கருத்துக்கள் அறிவிப்பார் என்றார், அந்த ஹதீஸ்களை ஏற்றுக்கொள்ள கூடாது. அது அல்லாத பொதுவான மசாயல்கள் அறிவிப்பார் என்றால் அவருடைய நம்பகத்தன்மையை அதாலத்தை அடிப்படையாக வைத்து அவருடைய செய்திகள் ஏற்றுக்கொள்ளப்படும். இது ஹதீஸ் துறையில் உள்ள ஒரு விதி. விளங்கிச்சா உங்களுக்கு? அப்ப அவர் ஷியாவை சேர்ந்த செய்திகள், அலி அவர்கள் கடவுள் தன்மை வாய்ந்தவர் அறிவித்தா இமாம் புகாரி என்ன செய்வாரு? அதை தட்டிடுவாரு. எதை ஏத்துக்கொள்வாரு? அவர் சட்டத்திட்டத்தை அறிவிக்கிறாரு, ஒரு சட்டத்தை சொல்றாரு, அறிவிப்பாளர்கிட்ட நம்பகத்தன்மை ஓகே இருக்குது. ஒருத்தர் மூத்த சிலாவா இருக்கிறாரு, ஒருத்தர் காபிரியா கொள்கையை சேர்ந்தவராக இருக்கிறாரு. யார் எந்த கொள்கையில இருந்தா இருந்துட்டு போங்க, உங்களோட கொள்கையை பிரதிபலிக்கக்கூடிய விதத்துல நீங்க கருத்து சொன்னா ஏத்துக்கொள்ள மாட்டோம். அது அல்லாத ஏனைய மசாயில் விஷயங்கள் ஹதீஸ்கள் அறிவித்தால் கண்டிப்பாக ஏத்துக்கொள்ளணும் என்பது ஹதீஸ்கள் உசூல் உள்ள ஒரு விதி. அதே அடிப்படையில் இந்த பிறைக்கும் அவங்க என்னென்ன இயக்கத்தை சேர்ந்தவங்க, என்ன கருத்தை ஆதரிக்கிறாங்கன்றது எங்களுக்கு மேட்டர் இல்ல. அவங்க ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய கருத்தை பிரதிபலிக்கக்கூடிய செய்தியா இருந்தா ஏத்துக்கொள்ள மாட்டோம். அது அல்லாத வெறும் தகவலை தராரு. தகவலை தாரதுல நேர்மை மட்டும்தான் பாக்குறது. ஆள் நேர்மையா? தகவல் ஓகே. பிறையில சாட்சியத்துல நேர்மை. ரசூலா சொல்றாங்க, ஃபைன் சாயிதானி
அதுலின் இரண்டு நேர்மையான சாட்சியா இருந்தா அவன் எந்த கொள்கையில இருந்துட்டு போட்டும், சாட்சி நேர்மையா கண்டது உண்மையா அது நேர்மையா சொல்றான் ஏத்துட்டு போ, அந்த அடிப்படையில் ஏத்துக்கணும். காபிர்கள்ட ஏத்துக்கொள்ளக்கூடாது தகவல். அதாவது அதை எப்படி பார்ப்பாங்கடா, இஸ்லாத்துல வட்டத்துக்குள்ள இருந்து குஃபருக்கு போறதும் நேரடியாக அல்லாவை மறுப்பதும் என்றது ரெண்டு. ஒருத்தன் வந்து இஸ்லாத்துல வட்டத்துக்குள்ள இருக்கிறான், இப்ப உதாரணத்துக்கு யாரெல்லாம் முஷ்ரிக்குகளோ அவங்க எல்லாம் காபிர்கள் தானே, யாரெல்லாம் முஷ்ரிக்ன்றோமோ இன்னல்லதீன கஃபரூ மினல் முஷ்ரிகீன் நாங்க சொல்லுவோம், யாரெல்லாம் முஷ்ரிக்கீன்களாக இருக்கிறார்களோ அவர்களில் யாரெல்லாம் இறைவனை நிராகரிக்கிறார்களோ அப்படி அண்டுவோம். குர்ஆன் வசனம் வைக்குது சூரத்துல் பையினால் அல்லாஹ் சொல்வான், முஷ்ரிக் என்று சொன்னாலே காபிர் என்று அர்த்தம். அல்லாவை மறுப்பதும் தான், அல்லாவை சரியாக ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதும் தான், ரெண்டும் குஃபர் தானே. இப்ப நாங்க முஷ்ரிக்களோட வாழ்றோம், இப்ப தௌஹீத் ஜமாத் இயக்கத்தை சாராத பல இயக்கத்தவர்கள் முஷ்ரிக்களா இருக்கிறாங்க, குஃபரியத்திலையும் நிக்கிறாங்க, நாங்க அவங்க காபிர்கள் என்று சொல்லி அவங்க சொல்றதை ஏத்துக்கொள்ள மாட்டோமா? இப்ப தபிலீக் சகோதரர் ஒருத்தர் வர்றாரு, வந்து அஸ்ஸலாத்து மிஃப்தா என்ன தொழுத வந்து 27 மடங்கு நன்மையை தரக்கூடியது என்று அறிவிக்கிறாரு. அவட்ட கொள்கையை எடுத்து போயிட்டு பார்த்தா அவர் மவுலூத் ஓதுறாரு, அது பண்றாரு இது பண்றாரு, நிறைய சிறுக்குது. நீங்க காபிர் போங்க, உங்களோட செய்தியை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு தட்டுவோமா? முடியாது. எது அவர்கள் எந்த விஷயத்தில் சொல்கிறார்களோ அந்த விஷயம் சரியாண்டு பார்ப்போம். அந்த விஷயத்தை அவர் முஸ்லீமாக தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு சொல்கிறார், அல்லாஹ் பார்வையில் அவர் முஸ்லீம், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆனா அவர் சொல்லக்கூடிய செய்தி மக்களுடைய பார்வையில அவர் தன்னை முஸ்லிம் என்று அறிமுகப்படுத்தி சொல்வாரா, அல்லாஹ்வையும் ரசூலையும் சாட்சியாக வைத்து சொல்வாரா, அப்போது ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில தான் இந்த பிறை விஷயத்துல நாங்க முடிவெடுத்துறோம். இது சம்பந்தமா ஆரம்பத்திலேயே, இப்ப இல்ல 2009 ஆண்டுகள்லயே நாங்க இது சம்பந்தமா நிலைப்பாடுகள் எல்லாம் பேசி ஜமாத்துல் முஸ்லிமின் செய்திகள் ஏற்றுக்கொள்ளலாமா, அதே மாதிரி பையத் பார்ட்டி இன்னும் பல முஸ்லிக்கான கொள்கை உள்ளவங்க ஏற்றுக்கொள்ளலாம் என்று போன் மூலமாவே ஒரு தனி கான்ஃபரன்ஸ் நடந்துச்சு, நடந்த ஒரு முடிவெடுத்த என்ன முடிவெடுத்த வேண்டாம், முஸ்லிமாக இருந்து கொண்டு பகிரங்கமாக அல்லாஹ் ரசூலை மறுக்கக்கூடியவர்கள் இரண்டு சாரார்கள், ஒன்னு காதியானிகள், அவங்க பகிரங்கமாவே அல்லாஹ் மறுப்பாங்க, எப்படி நபிக்கு பிறகு இன்னொரு நபி வருவாங்க, இவங்க செய்தி சொன்னா பிறை செய்தி சொன்னாலும் சாட்சியம் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள கூடாது. ரெண்டாவது சியாக்கள், சியாக்கள் பிறை விஷயத்துல சாட்சியம் சொன்னாலும் அவங்களை ஏற்றுக்கொள்ள கூடாது. அவங்க முஸ்லீம்கள் என்ற வகையில் இருந்து கொண்டு என்ன செய்கிறார்கள், அவர்கள் அல்லாஹ்வை மறுக்கிறாங்க, ரசூலை மறுக்கிறாங்க. இது அல்லாத ஏனைய அமைப்பினராக இருந்தால் அவர்கள் அவர்களிடம் குஃபர் நடக்கலாம், அவர்களிடம் சிறுக்கு நடக்கலாம், ஆனா அவங்க பகிரங்கமா அதை டிக்ளேர் பண்றாங்களா? இல்ல, டிக்ளேர் பண்ணாத வரைக்கும் அவங்களோட செய்தியை ஏற்றுக்கொள்ளாமல் பிறை விஷயத்துல முடிவெடுத்தோம். அப்ப இதை வந்து நீங்க ஆமத் என்ற அறிவிப்பாளரோட முரண்பட்டுக் கொள்ளாதீங்க. ஆமத் என்ற அறிவிப்பாளர்கிட்ட செய்தியை பொறுத்தவரையில நபிகள் நாயகத்தை பத்தி சொல்ற செய்தி, அவர் நபிகள் நாயகத்தை பத்தி அவர் சொல்லும் போது அந்த காலத்துல ஷியாக்கள் யாரு முஸ்லீம்கள் யாருன்னு பிரிச்சு பார்க்கவே இயலாத அளவுக்கு கலப்படமான ஒரு நிலை இருந்துச்சு. அந்த காலத்தில் உள்ள ஷியாக்கள் வந்து அலியை வந்து நான் கடவுள் ஆக்குறேன், அவர் ஆக்குறேன், இவர் ஆக்குறேன் பச்சையா அறிவிச்சு கொண்டு இருக்கல ஆரம்பத்தில், பிறகுதான் அவங்க என்ன செஞ்சாங்க, அது ஒரு கொள்கையை வந்து அவங்க பஞ்சாப் கொள்கையை கொண்டு வந்தாங்க. அந்த நேரத்தில் என்ன சொன்னாங்க, அலியின் இனத்தை சேர்ந்தவர்கள், அலியின் பாட்டி, அலிக்கு ஜால்ரா அடிக்கிறவங்க, அலிக்கு கூஜா தூக்குறவங்க என்று காட்டிக் கொண்டிருந்தாங்க. ஆனா அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த ஷியாயிசத்தை பிரதிபலிக்கக்கூடிய விதத்திலும் ஹதீஸ்களை அறிவிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த டைம்ல தான் முடிவெடுத்தாங்க, இவங்க இன்னும் வந்து பப்ளிக்கா குஃப்ரியத்தை டிக்ளேர் பண்ணல, ஆனா இவங்க தங்களுடைய கருத்துக்கு சாதகமான செய்தி அலியுடைய சிறப்பு என்ற பெயர்ல இவங்க ஏதாவது அறிவிச்சா அதை ஒன்றுக்கு 10 தடவை யோசிக்கணும், அதை ஏத்துக்கொள்ள கூடாதுன்னு முடிவெடுத்தாங்க. ஆனா இப்ப இருக்கக்கூடிய சியாக்களை பொறுத்தளவுல அலி கடவுள் தான், நேரடியா பாத்திமா கடவுள் தான், முகமது கடவுள் தான், அசன் ஹுசைன் கடவுள் தான், பஞ்சாப் என்றாங்க, பாஞ்ச் என்றாங்க. அப்ப இவங்களை வந்து நாங்க முஸ்லீம் என்று எடுக்கவே இல்லாது. இந்த நிலையில தான் காபிர்களான ஷியாக்கள் அதே மாதிரி காதியானிகள் இது போன்று தெளிவாக குஃப்ரை டிக்ளேர் பண்ணிருக்கக்கூடியவர்களுடைய விஷயத்தில் நாங்க என்ன செய்ய மாட்டோம், ஏத்துக்கொள்ள மாட்டோம், மற்றவங்களை ஏத்துக்கொள்வோம் என்று பிரிச்சுக்கிறோம். இதுதான் ஜமாத்துடைய நிலைப்பாடு.